இன்றைக்கி வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு கும்பகோணம் கடப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். மூணு உருளைக்கிழங்கும் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து நல்லாவே மசிச்சு எடுத்துடணும். இதுக்கு வந்து மசாலா அரைச்சிடலாம். அதுக்காக ஒரு அரை மூடிக்கு மேலே தேங்காய் துருவல், அஞ்சு பச்சை மிளகாய். இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால அஞ்செண்ணம் போட்டிருக்கோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக ஒரு 4-5 பல்லு பூண்டு. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா வந்து நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து கடப்பாக வந்து தாளித்து விட்டுடலாம். வடச்சட்டி வந்து சூடாகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து உருளைக்கிழங்க தோல் உரித்து எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கடுகு, கடுகு வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணிடுங்க. 2 சின்ன பச்சை மிளகாய் கிரீன் போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் வேக வச்ச பாசிப்பருப்பு, இதையும் இதோட சேர்த்துடலாம். அரைச்செடுத்த மசாலா ஜார் வந்து கழுவி எடுத்து, தண்ணி இதெல்லாம் சேர்த்து ஒன்று நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லாவே கொதித்து வரும்போது இனி கடப்பாக வந்து சுண்டி வந்துடும். நல்லாவே ஒன்று கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். கடப்பா வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து மல்லி இலை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்த மல்லித்தலையை வந்து கொஞ்சம் பொடியாகவே நறுக்கி எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து மல்லித்தலை போட்டுடலாம். அப்படியே இறக்கி வச்சிடலாம்.
இட்லிக்கு அரைச்ச மாவு, அதனால ரொம்ப கெட்டியா இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துடலாம். அள்ளி வந்து சூடாயிருச்சு, தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து ஒரு சைடு வெந்திருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். தோசாவும் கடப்பாவும் ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தோசாவும் கடப்பாவும் நல்லா இருக்கு. இதே மாதிரி சப்பாத்தி பூரியோடையில சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.